அண்ணே, இப்போ திருமாவளவன் அண்ணனை பொறுத்தவரை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கண்ணே. அதாவது தமிழகத்தில் திருமாவளவன் அவர்கள் போன்றவர்கள் குரல் கொடுப்பதற்காக நிறைய பேர் காத்திருக்காங்க. வேங்கவேல் சம்பவத்தில் 14 மாதம் ஆச்சு, இன்னும் வந்து அக்யூஸ்ட் பிடிக்கல. யாரையும் 6 பேருக்கு தூக்கிட்டு வந்தாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க, 6 பேருக்கு சம்மந்தலின் மறுபடியும் கிரவுண்ட் ஜீரோக்கு போய் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு திமுகவினுடைய எம்எல்ஏ வீட்டில் பட்டியலின சகோதரி, உளுந்தூர்பேட்டையை சார்ந்த சகோதரிக்கு சூடு போட்டிருக்காங்க, அதை பற்றி பேசலை. திருமாவளவன் அவர்கள் தமிழகத்தில் இரட்டை டம்ளர் முறையிற்கு பேசலை. பஞ்சாயத்து தலைவர்கள் பட்டியலின சமுதாயத்தில் கொடியேற்றுவதற்கு அனுமதி இல்லை, அதை பற்றி பேசலை. இந்தியாவில் வன்கொடுமை வழக்குகள் அதிகமாக பதிவாகுவது தமிழ்நாடு, அதை பற்றி பேசலை. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் 37 மாவட்டங்கள் அட்ராசிட்டி ப்ரோன், அதாவது பட்டியலின சமுதாயத்திற்கு எதிராக குற்றம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதை பற்றி பேசலை. எதை பேசுகிறாரு பாருங்கண்ணே. அதாவது அண்ணே, அரசியலை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியணே, ஒருவர் நம்மை தாக்கி பேச பேச நாம் வளர்கின்றோம் என்று அர்த்தம் முதல்ல. இரண்டாவது, ஒருவர் நம்மை தாக்கி பேச பேச அவர்களுடைய கவனத்தில் மட்டுமில்லை, அவர்களுடைய சிந்தனை மட்டுமில்லை, அவர்கள் வாழ்க்கையில் நாம் இருக்கோம்னு அர்த்தம். அதனால் திருமாவளவன் அவர்கள் என்னை ஆடுன்னு சொல்கிறது, ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறது, நான் முதலே சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பெருமையாக தானே எடுத்துக்கிறேன். காரணம் நம்ம பகுதி தானே, இன்றைக்கி அரசியலில் இருக்கிறோம், நாளை காலையில் வீட்டுக்கு போய் விவசாயம் பார்க்கணும், ஆட்டுக்குட்டி தானே வைக்கணும், அது பாயிண்ட் கிடையாதுங்கண்ணே. பாயிண்ட் என்னென்னா, நம்மளை ஒருமையில் திட்டுறாங்க, அது தட் இஸ் நாட் த இஷ்யூ. அதை பற்றி நான் கவலையும் பட போகிறதில்ல, அது ஒரு இஷ்யூவாக எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்கக்கூடிய இஷ்யூ திருமாவளவன் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய பொய் தீர்மானம். அந்த தீர்மானத்தில் சில விஷயங்களை உங்கள் முன்னாடி வைக்கிறேன், நீங்களே உண்மையாக பொய்யான்னு சொல்லுங்கள். தீர்மானத்தில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, மத்திய அரசு பட்டியலின அரசு அதிகாரத்திற்கு எதிராக இருக்குன்னு ஒரு தீர்மானம். அண்ணன், நம்மக்கிட்ட 76 அமைச்சர்கள் இருக்காங்கண்ணே, மோடி ஐயா உட்பட 76, மோடி ஐயா இல்லாமல் 75. 76 அமைச்சரில் பட்டியலின சகோதர சகோதரிகள் 12 பேர், 16%. 16% நம்முடைய அமைச்சரவை பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு வெயிட்டேஜ் இருக்கு. தமிழ்நாடு அமைச்சரவையில் அண்ணன் கொஞ்சம் பேசாமல் இருங்கண்ணே, தமிழ்நாடு அமைச்சரவையில் 35 பேர், 35 பேர்த்தில் அண்ணன் இந்த பத்திரிகையாளர் பேசும்போது மக்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்கணும், தமிழ்நாடு அமைச்சரவையில் 35 பேர் அமைச்சர்கள், 3 பேர் பட்டியலின சகோதர சகோதரிகள், 10%. ஏன்னா மத்திய அரசில் மோடி ஐயா கேபினட்டில் 16% அரசியல் அங்கீகாரம், 76-12, தமிழ்நாட்டில் 35-3, 10%. இது ஒரு தீர்மானமாக போட்டிருக்காருண்ணே. இதை பார்த்து அழுகிறதா சிரிக்கிறதானே, அது வந்து மேடையில் வேற நம்ம ஸ்டாலின் ஐயா உட்காந்து அதை பார்த்து ரசித்து கேட்டுட்ருக்கார். அவர் தீர்மானத்தை என்ன போட்டிருக்கணும், மோடி ஐயா 16% பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் 10% கொடுத்துருக்கீங்க, அதனால் ஸ்டாலின் அவர்களை கண்டிக்கிறேன்னு தீர்மானம் போடணும். ஒன்று. ரெண்டாவது தீர்மானம், மத்திய அரசு நிதி பகிர்வு கொடுக்க வேணுங்கிறார், கொடுக்கணுங்கிறார். ஆனால் 10 ஆண்டுகள் யூபிஐ இருந்துச்சுன்னே, UPI 1, UPI 2, 2004 9, 9 14, அப்போ நிதி கமிஷன் அதனுடைய நிதி பகிர்வு யூபிஏ ஆட்சிக்கு வரும்பொழுது 2004 30.5%, அதாவது மறைமுக வரி, 30.5% தான் பகிர்வு. காங்கிரஸ்காரன் 10 வருஷத்தில் 1.5% ஏற்றினான், 30.5%லேருந்து 32% கொண்டு போய் நிறுத்தினான். மோடி ஐயா வரும்பொழுது நிதி பகிர்வு 32%, நாம் 32%லேருந்து 42%ல நிறுத்தியிருக்கோம். அடுத்த நிதி கமிஷன் ரிப்போர்ட் எக்ஸ்பெக்டட் 42%க்கு மேலே இது போகும். அப்போ நம்முடைய ஆட்சியில் நிதி பகிர்வை 32%-42% உயர்த்தியிருக்கோம், காங்கிரஸ் ஆட்சி 33%-32%. அப்போ தீர்மானம் யாருக்கு எதிராக போடணும், இவங்களுக்கு எதிராக போடணும். மூன்றாவது, இன்னும் காமெடி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு தீர்மானமே பச்சை பொய் எழுதுகிறாங்களே, பச்சை பொய்யாக பேசுகிறாங்களே. மூன்றாவது தீர்மானத்தை பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் முதலமைச்சரை பாராட்டுறது, அது நம்பர் 1 ஆட்சின்னு சொல்கிறது எல்லாம் ஒரு பக்கமே. அண்ணே, பட்டியலின சமுதாய மக்களுக்கு சிறப்பு நிதினு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. ஆனால் நம்முடைய ஆட்சியில் SC ST சப் பிளான், SC SP நம்ம சொல்கிறோம், நாம் வந்த பிறகு தமிழகத்திற்கு போன வருஷம் 2022 16,000 கோடி ரூபாய் கொடுத்தோம். அதாவது அது பட்டியலின சமுதாய மக்களுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தும். 10,000 கோடி ரூபாயை தமிழக அரசு திருப்பி அனுப்பிச்சாங்க, எங்களால் செலவு செய்ய முடியல. திருமாவளவன் அண்ணன் போய் முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு வெளியே உண்ணாவிரதம் இருந்தது. 16,000 கோடி எஸ்சி சப்ளான்ல கொடுக்கப்பட்ட பணத்தில் 10,000 கோடி ரூபாய் திரும்ப தமிழக அரசு டெல்லிக்கு அனுப்புறாங்க. அப்போ யாருக்கு எதிராக தீர்மானம் போடணும்? இந்த மாதிரி ஒரு தீர்மானமும் பொய், பச்சை பொய், அண்டப்புழுகு. முதலமைச்சரை புகழணும் அப்போ தான் 2 சீட்லேருந்து 3 சீட் கொடுப்பாங்க, அல்லது 2 சீட் கொடுப்பாங்க, அல்லது அவருக்கு அவர் கேட்ட தொகுதி வேண்டும் என்பதற்காக ஒரு நாடகத்தை போட்டு அதில் முதலமைச்சரை மேடையில் உட்கார வச்சு, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா
அந்த 23 புலிகேசி படத்தில் வரும், மன்னனை பார்த்து அமைச்சர் சொல்லுவார், மன்னா நீ அருமை மன்னான்னு சொல்கிற மாதிரி ஒரு மாநாடு. இதுக்கு என்னென்ன சொல்கிறது? அதனால் திருமாவளவன் அண்ணனை பொறுத்தவரை சமூக நீதி பேசுவதற்கு தகுதி இல்லாத ஒரு மனிதராக அவர் மாறிட்டார். சமநீதியை பற்றி பேசுவதற்கும் அவருக்கு தகுதி இல்லை. அரசியல் வியாபாரியாக முழு நேரமாக தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு மனிதனை புகழ்ந்து அதன் மூலமாக சீட்டு பெற வேண்டும் என்கிற நிலைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன். ஒரு படத்தில் ஒரு சினிமா நடிகர் சொல்லுவார், கல்லை கண்டால் பயம், மண்ணை கண்டால் பயம், தண்ணீரை கண்டால் பயம்னு. அன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு பாஜகவை கண்டால் பயம். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பாஜக இப்படி, பாஜக அப்படி, பாஜக அப்படி இப்படின்னு பேசுறது மட்டும்தான் வேலை. ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கோம்ண்ணா, 165 தொகுதிகள் நடந்திருக்கோங்கண்ணா, கோடிக்கணக்கான மக்களை சந்திச்சிருக்கோம். வேர்வை சிந்த சிந்த நம்முடைய சகோதர சகோதரிகள் ஃபீல்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் பிரியாணி போட்டு மாநாடு நடத்தலை, இந்த மாதிரிலாம் நடத்தலைண்ணா. கிரவுண்டில் மக்களோடு மக்களாக 165 தொகுதியில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியும் தலை எப்படி இருக்கும். 2024 பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வருதுன்னா அதுக்கப்புறம் முதலமைச்சர்கிட்ட பேசிக்கலாம். இன்னைக்கு நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை நம்முடைய மோடி ஐயா கொடுத்துருக்காங்க. உயரிய விருது பத்ம விபூஷன் 5 தாங்கனே கொடுத்தாங்க, 5-2 நமக்குன்னு. பத்மா சுப்பிரமணியம் அம்மாவுக்கு வைஜெயந்தி அம்மா அவங்களுக்கு 2 பத்ம விபூஷன், 5-2 நமக்கு. பத்மபூஷன் விஜயகாந்த் ஐயாவுக்கு மறைந்த விஜயகாந்த் ஐயா கொடுத்துருக்காங்க. பத்மஸ்ரீ மேட்டுப்பாளையம் பத்திரப்பண்ணிலிருந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. மறுபடியும் நம்முடைய தமிழகத்தை கலாச்சாரத்தை மோடி ஐயா கௌரவிச்சிருக்கிறாங்க. அதில் கேப்டன் அவர்களுக்கு பத்மபூஷன் கிடைத்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்திருக்கிறது. போய் கெஞ்ச சொல்லுங்கண்ணே, போய் டெல்லி போய் கால் உழுவு சொல்லுங்க. அதுதான் 4 பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு குழு அழுப்பு சொல்லுங்க, இன்னொரு 5 போட்டு போய் நம்ம தலைவர்கள் காலில் விழுந்துட்டு அண்ணாமலையை மாத்துங்க, அண்ணாமலையை மாத்துங்க, அண்ணாமலையை தூக்குங்க, அண்ணாமலையை கட்டுப்படுத்துங்கன்னு போய் காலில் விழுந்துட்டு வரோம். எங்கள் கட்சிக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டாம். நாங்கள் எப்படி எங்கள் கட்சி இருக்குன்னு எங்களுக்கு தெரியுங்கண்ணா. அதனால் இந்த பகையாளிகள்லாம் ஓரமாக நின்று கை கட்டி வேடிக்கை பார்த்தா போகும். திரும்ப திரும்ப டெல்லிக்கு ஒரு குழு அனுப்புவாங்கல்ல, குழு அனுப்பி சொல்லுங்க, போய் அண்ணாமலையை மாத்திருந்தாலும் 6 ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க, மறுபடியும் அந்த காவடி தூக்கி போக சொல்லுங்க. சட்டையை தூக்கி அண்ணே மோடி போடுறாங்க. அண்ணே என்னை பொறுத்தவரை இந்த நேரத்தில் நீ விட்டுட்டீங்கன்னா நான் வீட்டுக்கு ஓடிடுவேன். ஆனா திமுக என்கின்ற தீய சக்தியை அழிக்க வேண்டும் என்கின்ற குறிக்கோள் அரசியல் மக்கள் எங்க கூட்டிட்டு போறாங்களோ கூட்டிட்டு போறாங்க. ஆனா முதல்வர் அவர்கள் இந்தியாவில் இன்னைக்கு அதிகமாக வெளிநாட்டு பயணம் போகக்கூடிய முதல்வராக மாறிட்டார். எந்த முதல்வரும் இவ்வளவு வெளிநாட்டு பயணம் போல. இன்னைக்கு முதல்வர் துபாய் முடிச்சிட்டாரு, 1 வரல. ஜப்பான், சிங்கப்பூர் போனாரு, ஒன்னிங்கானா, இன்னைக்கு ஸ்பெயின் போயிருக்காரு. மக்களுக்கு உண்மையை சொல்லணும், எதுக்கு போறாங்கன்னு உண்மையை சொல்லணும். ஒரு பக்கம் மக்கள் மெடிக்கல் கண்டிஷனு, டாக்டர் ஏதோ பேசிக்கிறாங்க. ஒரு முதல்வர் அந்த நாற்காலிக்கு அமர்ந்து கொண்டு பொய் பேசுவது அழகு அல்ல என்பது எங்களுடைய கருத்து. அவர் வெளிநாட்டு பயணத்திற்காக ஸ்பெயின் போவதாக நாங்கள் கருதவில்லை.